Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் பத்தி பார்க்க போறோம். சில பேர் என்கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க சார், மெக்கானிக்கல் பத்தி அதிகமாக சொல்றீங்க, எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் பத்தி கொஞ்சம் பேச முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்காக இந்த வீடியோ நான் பேசலான் இருக்கேன். எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ்ல வந்து இப்போ ஐடிஐ மோட்டர் மெக்கானிக் படிச்சிருக்காங்க, இவங்க என்ன மாதிரி கேட்டகரிக்கு போக முடியும் அப்படின்னா ஒரு டெக்னீஷியன் கேட்டகரி, ஃபோர்மேன் கேட்டகரிக்கு போகலாம். டிப்ளமா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இவங்க என்ன கேட்டகரி போகணும்னா ஃபோர்மேன் சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு போகலாம். அதுலேயே வந்து பார்ட் டைம்லேயோ இல்லைனா வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இந்த மாதிரி வந்து அவங்க ஃப்யூச்சரில் வந்து ஒரு டிகிரி பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க இன்ஜினியர் லெவலுக்கும் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து பிஇ பிடெக் இன்ஜினியரிங், இவங்க மாதிரி பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் இவங்க வந்து இன்ஜினியர் கேட்டகரியில் என்டர் ஆகலாம். இவங்க வந்து எந்த லெவலில் ஒன்றாலும் போய் ரீச் ஆக முடியும். ஓகேவா, மேனேஜர் இல்லைனா விபி வரைக்கும் கூட, இவங்களால் பிரசிடென்ட் வரைக்கும் கூட, விபி வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட், எந்த லெவலில் ஒன்றாலும் அந்த ஆஃப்ஷோரில் இருக்கிற லெவலில் அவங்களால ரீச் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான சிஸ்டம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் ஒர்க் பண்ணுவாங்க, சப்ஸ்டேஷனில் அவங்களுக்கு ஒர்க் இருக்கும், அங்கே வந்து சர்க்கியூட் பிரேக்கர், மோட்டர் கண்ட்ரோல் சென்டர் எம்சிசி இந்த மாதிரி இடத்துல அவங்க ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த எனர்ஜி பிரைம் மூவர்ஸ் ஃபார் த பம்பு, கம்ப்ரஸர்ஸ், மிக்சர்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கனெக்ட் பண்ணி மோட்டர் வழியாக அந்த சிஸ்டம் வந்து ரன் ஆகும். ஸோ அதெல்லாம் கூட அவங்க ஒர்க் பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரிக்கலுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, வேக்கன்சி நிறைய இருக்குது, நிறைய பீப்புளும் அங்கே ஆஃப்ஷோரில் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் என்னுடைய சஜஷன் வந்து என்னென்னா, மெக்கானிக்கல் அளவுக்கு டீம் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரென்த்து கம்மியாக தான் இருக்கும், ஆனால் எலக்ட்ரிக்கலுக்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது. அதனால் இப்போ இவங்களுடைய ஒர்க் ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து இப்போ எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டும் வந்து நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும், டிஎனர்ஜைஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க தான் அந்த மோட்டர் கண்ட்ரோல் சென்டர்லேயோ இல்லைன்னா சர்க்கியூட் பிரேக்கரில் போய் ஐசோலேஷன், டி ஐசோலேஷன் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா, ஒரு சிஸ்டம் டெட் ஆகினா தான் அதுக்கு அடுத்தது, அது ஜீரோ எனர்ஜி ஆகினா தான் அதுக்கு அடுத்தது வந்து அது மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ஆப்ரேஷன் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ எலக்ட்ரிக்கலோடைய ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகம்தான் இது. அதுக்கடுத்தது வந்து என்னென்னா, இவங்களுக்கு வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அதிகமாக பார்ப்பாங்க, பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸும் இவங்க பார்ப்பாங்க, எப்பயாவது பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் வந்துச்சுன்னா அந்த மாதிரி. அதனால் இது ஒரு நல்ல கோர்ஸ் தான். அதனால் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறவங்க பண்ணுங்கள், பவர் பிளான்ட் வேக்கன்சி அதிகமாக இருக்கும், ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டு உள்ளே வரலாம். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.